நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகில் அசைக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு இலக்கிய ஆளுமை நம்மோடு இருக்கிறார் திரு எஸ் ராமகிருஷ்ணன். சார், இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுவோம், பயணம் பண்ணுவோம், சின்னதா ஒரு பயணம். நாவல்களாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், நிறைய கட்டுரைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பயணத்தினூடாகத்தான் இருக்கிறது. பயணத்தினூடாகத்தான் ஒரு கதையை சொல்றீங்க, அப்படிதான் ஒரு கம்பைல் பண்றீங்க. இந்த பயணத்து மேல உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு இருக்காது? பயணம்ங்கிறது வந்து எல்லோரும் அவங்களுடைய இயல்பிலேயே இயற்கையிலேயே செய்ய வேண்டிய ஒண்ணு. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ இருந்து ஒரு சைபீரியால இருந்து ஒரு பறவை சென்னைக்கு வருது, கடல் கடியில் இருக்கக்கூடிய மீன்கள் பல நூறு மைல்கள் பயணம் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. ஏன் ஏதோ ஒரு உயிரினம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது? நான் தன்னை விருத்தி பண்ணிக்கிறது தான். நான் என்ன பண்ணுவேன், அதுல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிடுவேன். ஒரு பயணம் எனக்கு நிறைய விஷயங்களை காட்டும், கத்துக் கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை, அவங்களோட வாழ்க்கைய, பலவேற விஷயங்களை நான் பயணத்துல தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல இருந்து ஒன்ன உருவாக்குமே தவிர அதே இதாக. பெரும்பாலும் நான் என்னுடைய பயணத்திலிருந்து ஒரு 10% கூட எழுதுனது இல்லை. இப்ப பயணம் என்பது நீங்க நிறைய பண்றதுனால உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு அல்லது படைப்பாளிகளுக்கு படிப்பு முக்கியமா அல்லது பயணம் அனுபவமும் முக்கியம் நினைக்கிறேன்? நீங்க ஒரு புத்தகத்துல இருந்து கத்துக்கிறக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கத்துக்கிறக்கூடிய விஷயத்த மாதிரி ஒரு 10 மடங்கு ஒரு பயணம் உங்களுக்கு கத்துக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு நீங்க இங்க இருந்து ஒரு புதுடெல்லிக்கு வந்து ஒரு 3வது வகுப்பு கட்டணத்துல நீங்க ஏறி ஒரு ரயில்ல பயணம் பண்ணி பாருங்க. ஒரு 2 நாட்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தியா எவ்வளவு பெருசு அப்படின்னு. ஒருவேளை நீங்க இமயமலைக்கு போக முடியும் அப்படின்னா 4 நாட்கள் 5 நாட்கள் நீங்க தொடர்ந்த பயணத்துல தெரியும் எவ்வளவு பெருசு இந்தியா அப்படின்னு. இந்தியாவை வந்து நம்ம வரைபடத்துல தானே பாத்துருக்கோம், குறுக்க நெடுக்கும் பயணம் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு மாறுபட்ட பண்பாடு, கலாச்சாரம், மக்கள் வாழ்க்கை. உலகத்தோட பல நாடுகளை பாத்துருக்கேன், அங்கெல்லாம் என்ன சிறப்பு இருக்கோ அத்தனையும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்தியாவில தான். நீங்க ரொம்ப வித்தியாசமான பயணங்கள் நீங்க எதை சொல்லுவீங்க இந்தியாக்குள்ள? இல்ல, நிறைய பயணங்கள் இருக்கு. ஒரு முறை நான் வந்து ஒரு லாரியில பயணம் பண்ணேன், சென்னையில இருந்தே அந்த லாரியில வந்து டெல்லி வரைக்கும் நான் பயணம் பண்ணிருக்கேன். டெல்லி வரைக்கும் பயணம் பண்ணிருக்கேன். ஆரவல்லி மலைத்தொடரோட போயிட்டு இருக்கு, நான் ஒரு இரவுல வந்து அந்த மேல படுத்திருக்கிறேன், முழு நிலா. சோ ஒரு ஒரு மலைத்தொடர்ல ஒரு லாரி மேல படுத்துற நிலாவ பாக்குறது இல்லையா, அந்த மாதிரி நிறைய மாறுபட்ட பயணங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஒரு 10 நாட்கள் 12 நாட்கள் தொடர்ந்து கடலுக்குள்ளேயே இருந்திருக்கிறேன். கப்பல்ல போய் நண்பர்களோட அங்கேயே கடலுக்குள்ளேயே தங்கி அவங்க கூட ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஒவ்வொரு தீவுகளுக்காக போற சந்தர்ப்பம் எல்லாம் கிடைச்சிருக்கு. எத்தனை நாடுகளுக்கு அது மாதிரி பயணம் பண்ணிருக்கீங்க? நாடுகளை பொறுத்த மட்டும் இல்ல, நான் வந்து சீனாவும் சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் சொல்லப்படக்கூடிய இந்த நாடுகளை தவிர்த்து அத்தனை நாடுகளுக்குமே போயிருக்கிறேன். முக்கியமா சொல்றதா இருந்தா கனடாவுக்கு, அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஐரோப்பிய நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். கம்போடியா உங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு டெஸ்டினேஷன் இப்ப பதிவு பண்ணிருக்கீங்க, போக விரும்பணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, ஏன் அந்த காரணம்? ஒண்ணு வந்து அங்கோர்வாட் மாதிரியான ஒரு பெரிய ஒரு கட்டிடக்கலையினுடைய மரபினுடைய ஒரு பெரும் சின்னம் இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அது எல்லாம் தாண்டி அது நம்மளுடைய தொடர்புடைய நம்மளுடைய பண்பாட்டினுடைய ஒரு மிச்சம் தானே அங்கோர்வாட், அதனால அங்க போகணுங்கிறதா என்னோட ஆசை. சார், கம்போடியா மாதிரி ஒரு கலை சின்னங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டிலயும் அது மாதிரியான சிற்பக்கலைகளும் சரி கலைகளும் சரி மலிந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல அப்படி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் நீங்க இதில் இருக்கு நிறைய இருக்கு. குறிப்பா சொல்றதா இருந்தா திருநெல்வேலி மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு நிகரான சிற்பங்கள் நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளவு மிக பேரழகு மிக்க சிற்பங்கள் அங்க இருக்கு. இதே போல திருபுவனம் கோவில்ல நல்ல கலை சிற்பங்கள் அருகே இருக்குது, அதே மாதிரி தாராசுரத்துல இருக்குது, அதே மாதிரியே கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்குது. இந்த பகுதியிலேயே எடுத்துக்கிட்டீங்கனாலும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் வந்து மிகப்பெரிய கலைக்கூடம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆண்டாள் கோவில் இருக்கக்கூடிய அதுலயும் அந்த ரதி மன்மதன் சிற்பம் போல ஒரு நிகரான சிற்பத்தை நம்ம பார்க்கவே முடியாது. கலைகளை பொறுத்த மட்டும் ஓவியம், சிற்பம், கோபுர அழகு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனியான பிரமிப்பூட்டக்கூடிய பெரிய கலை சிற்பங்கள் இருக்கு. இன்னும் சொல்றதா தான் நான் எப்பவுமே சொல்வேன், தாஜ்மஹாலை விடவும் எனக்கு ரொம்ப பிடித்தமானது கலையினுடைய உச்சம் நான் கருதுவது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தான். தாஜ்மஹாலை காட்டில் தாஜ்மஹால் வந்து அந்த ஆர்கிடெக்சர் அதனுடைய அவுட் சைடு வந்து நமக்கு பிரமி போட்டதே தவிர அதுல பெரிய கலை வேலைப்பாடுகள் குறைவு தான். ஆனா இதுல வந்து அப்படி இல்ல, கல்லுல அப்படி செய்யவே முடியாது. கல்லுல வந்து ஒரு மல்லிகை பூவை, மலர்ந்த மல்லிகை பூவை செஞ்சிருக்கிறாங்க. கல்லுல இருக்கக்கூடிய அந்த முகபாவங்கள் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு முகபாவங்களை பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கலையினுடைய ஒரு உன்னதம் தான் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற வடிவமா இருக்கு.
சென்னைக்கும் இது மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பிரிட்டிஷ்காரங்க வந்த பின்னாடிதான் சென்னை வந்துச்சு அப்படின்னு, அது உண்மை இல்ல. பிரிட்டிஷ்காரங்க வந்த போது சென்னையினுடைய சில பகுதிகளை ஒன்று நினைச்சாங்க, அதுக்கு முன்னாடியே சென்னை இருந்தது. அப்ப இருந்த சென்னையில திருவத்தியூர் இருந்தது, திருவான்மியூர் இருந்தது, இதே பெயர்களாலதான் இருந்தது. இதே பகுதிகளில் வந்து மக்கள் குடியிருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை இருந்தது. வெள்ளைக்காரர்கள் வந்த போது என்ன பண்ணாங்கன்னா, கடற்கரை பட்டணம்ங்கிறதுக்காக அவங்க சாந்தோமையோ அல்லது இந்த பகுதியில் கூடிய சுத்தி உள்ள சில இடங்களையோ வாங்கினாங்களே தவிர மிச்சம் எல்லாமே ஏற்கனவே இருந்தது. ஒன்றிணைத்த ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் சென்னை அப்படின்னு சொல்லுவேன். அதனால வெள்ளைக்காரர்கள் வந்த பின்னாடி ஒரு 375 வருட நமக்கு ஒரு வரலாறு இருக்குன்னா, இந்த வரலாறு வந்து வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட வரலாறு தானே, வந்து சென்னைக்கு மிக பழமையான பெரிய வரலாறு. ஒரு பயணத்தினூடாக இப்போது இன்னொரு ஒரு புதிய நாவல், சஞ்சாரம். சஞ்சாரம் நாவல்ல நீங்க நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை தத்ரூபமா பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்ப நாதஸ்வரமும் சரி, மிருதங்கமும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சப்தங்கள் அல்லது அந்த ஒரு பாரம்பரிய வாத்தியங்கள் பின்னுக்கு போய்விட்டது இல்ல அழிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஹாஷான வேர்டா இருந்தாலும் அதுதான் உண்மையாக இருக்கிறது. அந்த கலைஞர்கள்லாம் நலிவு உற்றிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நமக்கு கோவில் அப்படிங்கக்கூடியது வந்து இன்னைக்கு வந்து ஒரு வணிக நிறுவனம் போலதான் செயல்படுது அப்படின்னு சொல்லுவேன். அங்க உள்ள போனீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த கோவிலுக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, நீங்க ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்றீங்க, அது வந்து ஒரு பெரும்பாலும் காசு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு இடமாக மாறிடுச்சு. ஆனா கோவில்ங்கிறது ஒரு கலைக்கூடம், அது ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, அதை சார்ந்து இசை இருந்திருக்குது, சிற்பங்கள் இருந்திருக்கு, ஓவியங்கள் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கோவில் தான் அன்னைக்கு இருந்த ஒரே கலைக்கூடமாக இருந்திருக்கு. அப்படி ஒரு கோவில் கலையாகத்தான், ஒரு மங்கள வாத்தியமாக தான் நாதஸ்வரமும் இருந்திருக்கு. ஆனால் அது தனி கச்சேரிக்கு வந்து புகழ் பெற்று ஒரு காலத்துல இந்த நாதஸ்வர கச்சேரி கேட்கறதுக்காக இரவெல்லாம் காத்திருந்தது எனக்கு தெரியும். சாமி புறப்பாடே உங்க மல்லாரி வாசிச்சா தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கலை ஒரு 2-3 பட்சமான ஒரு இடத்துக்கு போயிருச்சு. இன்னொன்னு, இந்த கலைஞர்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கவே இல்லை. அவர்கள் எல்லாமே ஒரு 2 தரமான மக்களை போலவே தான் நடத்தப்படுறாங்க. ஜாதி இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்னு, இந்த கலைகளை ஆதரித்த விவசாயம் அழிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு இருக்கிற கோவில்கள்ல அதுக்கான ஒரு எந்திரம் தான் வந்துருச்சு. அந்த எந்திரம் தான் வந்து மேளம் அடிக்குது, அந்த எந்திரம் தான் நாதஸ்வர சத்தத்தை கொடுக்குதே தவிர, அந்த கலைஞர்கள் கோவில்ல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. பயணம் மாதிரியே உங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு நல்ல ஒரு போர்ட்டே அல்லது உங்களுக்கு கைவந்த ஒரு விஷயம், உங்களை பார்த்து பிரமித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உலக சினிமாக்கள். உலக சினிமாக்களை உங்களை விட அதிகமா யாராவது எழுதியிருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை அப்படிதான் சொல்லுவோம். எப்படி சார் உலக சினிமா மேல உங்களுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட், எது உங்களை இப்படி உலக சினிமா பக்கம் தோணுது? இல்ல, உலக சினிமா அப்படிங்கறத நான் வந்து என்னுடைய பள்ளி வயது வரைக்கும் தெரிஞ்சவன் கூட கிடையாது. ஏன்னா நான் மல்லாங்கன்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்தேன். அந்த மாதிரி கிராமத்துல இருந்தது எல்லாமே தியேட்டர்ல, அதுவும் டூரிங் தியேட்டர்ல வரக்கூடிய படங்கள் தான். அந்த படங்களை பார்த்த ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு சினிமா இருக்குன்னே தெரியாது. ஆனா சென்னைக்கு வந்து ஆரம்பிச்ச பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வேறு சினிமா இருக்குது, வேற வகையான திரை இயக்குநர்கள் இருக்காங்க, அவர்களுடைய புகழ்பெற்ற படங்கள் பல வேறு திரைப்பட விழாக்கள்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திரைப்பட விழாக்களுக்கு போக ஆரம்பிச்சேன். சர்வதேச திரைப்பட விழா நடக்கலையே, இந்த பிலிம் பெஸ்டிவல்ஸ்க்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு 10-15 ஆண்டுகள் நான் பல்வேறு திரைப்பட விழாக்களுக்கு போயிருக்கிறேன். அங்க பார்த்த திரைப்படங்களை பத்தி நான் கூடுதலா தெரிஞ்சுக்கணும்னா, படிக்கணும்னா ஒரு புத்தகம் கூட இருக்காது. அப்ப எனக்கு இருந்த ஒரு பெரிய குறையே இதை பத்தி, யாராவது இப்ப நீங்க ஒரு குரசோவா பத்தியோ, பெலினியை பத்தியோ, பர்க்மனை பத்தியோ, கோடாட பத்தியோ படிக்கணும்னா ஒண்ணுமே தமிழ்ல இருக்காது, ஒரு குறிப்பு கூட இருக்காது. இவ்வளவு பெரிய இயக்குநர்கள் இவ்வளவு விருது வாங்கியிருக்காங்கன்னா, அவங்கள பத்தி எந்த அறிமுகமும் நமக்கு இல்லையே அப்படிங்கும் போதுதான் நான் முத முதல்ல என்ன ஆச்சுன்னா, அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம் அப்படின்னு, உலக சினிமா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனேன். அதுக்கப்புறம் இந்த திரை இயக்குநர்களை எல்லாம் தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இவங்க சினிமாங்கிற இந்த வடிவத்தினுடைய சாதனையாளர்கள். உலகம் முழுக்க இன்னைக்கு சினிமால எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் அதனுடைய அடிப்படையை உருவாக்கியவர்கள் இவங்க தான். இப்போ நீங்க நிறைய டைரக்டர்னுடைய ரெஃபரன்ஸ்கள் நீங்க சொன்னீங்க, குரோசோவா சொன்னீங்க. ஆனா நீங்க தனியா ஒரு புத்தகம் அப்படின்னு நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சத்யஜித் ரேவனுடைய பதேர் பாஞ்சாலி. வறுமையும் ஏழ்மையும் மட்டுமே பதிவு செய்யறதுதான் ஒரு சினிமாவினுடைய தாற்பயமா? ஏன்னா சினிமா என்பது பல கோடி மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக திகழ்கிறது. இப்போ இந்த ஆர்ட் சினிமா நீங்க சொல்லக்கூடிய அந்த சினிமாக்கள் எல்லாம் இந்தியாவினுடைய அல்லது ஏழ்மையான இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வறுமையை, அவர்களுடைய இயலா நிலையை வணிகமயமாக்குறாங்க, அது ஒரு பிசினஸ் ஆக்குறாங்க காமிச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பதேர் பாஞ்சாலியும் அந்த குற்றச்சாட்டுக்கு விதிவிலக்கல்ல, சத்யஜித் ரேவும் அது போன்ற ஒரு சர்ச்சைகள் இருக்குன்னு அவர்தான். அது உண்மை இல்ல தானே? ஏன்னா நமக்கு தெரியும் வாழ்க்கையில எப்படி மேல்மட்டம் இருக்கோ, பகட்டான அதுக்கு தோற்றம் இருக்கோ, அதே போல அதுக்கு ஒரு அடிநிலை இருக்கு. அங்க இன்னும் இதே கஷ்டங்கள், இதே துயரங்கள், இதே மாதிரி வாழ்க்கை வந்து சிக்கலானது தானே இருக்கு. ஒரு கலைஞன் எதை காட்டணுங்கிறது அவனோட உரிமை, எப்படி காட்டுறாங்கிறது தான் நம்ம சொல்லலாம். அப்படி காட்டுறதுல சத்யஜித் ரே என்ன காட்டினாரா, ஒரு வங்காள கிராமத்தினுடைய ஆன்மாவை திரையில காட்டுறாரு.
அது வறுமையில எப்படி இருக்குது, அதுக்கு ஊடாக எப்படி சிறுவர்கள் வளர்க்கப்படுறாங்க, எப்படி அந்த நம்பிக்கைகள் அவங்களுக்கு வருது, எல்லாம் தாண்டி ஒரு கிராமம் கிராமம் சார்ந்த வாழ்க்கைங்கிறது தெரியல. அப்பதான் முத முதல்ல செட்டுக்கு வெளியில போய் ஒரு சினிமாவை பண்றாரு. ஒரு ரயில பார்க்க ஓடுற ஒரு குழந்தைகளை நம்ம முத முதல்ல தெரியல அப்பதானே பாக்குறோம். சொல்ல போனா ரொம்ப கவித்துவமாகவும் இந்த கிராமத்தினுடைய உண்மையான அழகியலையும் சத்யஜித்ரேதான் படமாக்கியிருக்காங்க. அதே நேரம் நமக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்து எப்பவும் பொழுதுபோக்கு இல்ல, பொழுதுபோக்குங்கிறது அதனுடைய ஒரு அம்சம் தான், அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். அதே இடத்துல பொழுதுபோக்குக்கு வெளியில வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக உண்மையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு படத்தை உருவாக்குறது, இலக்கியத்திலிருந்து ஒரு படத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியமான பணி. சத்யஜித்ரே அதுலதான் முன்னோடியா இருந்திருக்கிறார். சார், ஒரு பக்கம் ரொம்ப தீவிர இலக்கியவாதியா இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் உலக சினிமாக்களை விமர்சனம் பண்றீங்க, 100 சிறந்த உலக சினிமாக்கள்னு சொல்லி வாசகர்களுக்கு பரிந்துரைக்கிறீங்க, அதே சமயம் ஆர்ட் சினிமாக்கள் பத்தியும் இயங்குறீங்க. ஆனா அதே வேளையில கமர்ஷியல் படங்களுக்கும் திரைக்கதை வசனம் எழுதுறீங்க, இந்த பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? இல்ல, சினிமால வந்து ஒரு எழுத்தாளருக்கான ஒரு இடம்ங்கிறது கட்டாயம் தேவை. அந்த எழுத்தாளருங்கிறவர் வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சினிமால எப்படி ஒரு ஒளிப்பதிவாளரோ ஒரு இசையமைப்பாளரோ ஒரு எடிட்டரோ தேவையோ, அது போல ஒரு எழுத்தாளர் திரைக்கதை ஆசிரியர்னு ஒருத்தர் தேவை. இங்க அந்த இடம் வந்து காலியாக இருக்கு. அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் யாரும் பண்ணிடுறாங்க, இன்னொன்னு அந்த மாதிரி எழுத்தாளர்கள் யாரும் முன் வரல, அந்த இடைவெளி பெருசா இருக்கு. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த மொழியினுடைய முக்கியமான படைப்பாளிகள் திரையோட ஏதாவது வேலை செஞ்சு பாத்துருக்காங்க. அது நானும் அல்ல, புதுமைப்பித்தன் காலத்துல நடந்திருக்கு, வெளியில பார்த்தா ஹெமிங், ஃபாக்னர், எல்லா புகழ்பெற்ற எழுத்தாளர்களும் சினிமால ஏதாவது செய்ய பாத்துருக்காங்க. அவங்க செய்ததும் வெற்றி அடைந்ததும் தோல்வி அடைந்ததும் எல்லாமே பாத்தீங்கன்னா சரிசமமானதுதான். என்ன கேட்டா நான் சினிமாக்குள்ள போகணும் போது நானும் பொழுதுபோக்கு திரைப்படங்களை பார்த்து உருவானவன் தானே. எம்ஜிஆர், சிவாஜியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா பொழுதுபோக்கு திரைப்படங்களையும் திரையரங்கில பார்த்த ஒருத்தன் தானே. திரைத்துறையில ஏதாவது செய்யணும்னா இங்க வந்து ஒரு மாற்று சினிமாவுக்கான இடம் குறைவா இருக்கு. அந்த மாதிரி இயக்குநர்கள் இல்ல, எல்லாம் தாண்டி நான் இவ்வளவு கதைகள் எழுதியிருக்கேன், எந்த கதையும் யாரும் திரைப்படமாக்க முன்வரவே இல்லையே. ஆனா ஒரு எழுத்தாளர் இந்த சமூகத்துல வாழணும்னா அது என்ன போன்ற ஒரு எழுத்தாளர்கள் முழு நேரமா வாழணும், வேற எந்த வருவாயும் கிடையாது. கண்டிப்பா இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கமே தவிர இந்த புத்தகங்களை நம்பி இன்னும் வாழ முடியாதுங்கிறது உண்மை. தமிழ் சினிமாக்கு வந்த விதத்தை பத்தி சொன்னீங்க, நாங்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு நீங்கள் பண்ண பாபா திரைப்படம் வசனம் எழுதுனீங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைந்தது? பாபாவிற்குள் திரு எஸ் ராமகிருஷ்ணன் எப்படி கொண்டு வரப்பட்டார்? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தா கூட அவரை பார்த்து நான் எப்போதுமே வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நண்பர்களுக்கும் நட்புக்கும் கொடுக்கிற மரியாதையை தான். அதுலயும் குறிப்பாக எழுத்தாளர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அபிமானமும், அது கன்னட எழுத்தாளராக இருக்கலாம், தமிழ் எழுத்தாளராக இருக்கலாம், மராத்தி எழுத்தாளர், யாரா இருந்தாலும் அந்த எழுத்தாளர் அவர் அவர் வந்து அவங்களை கௌரவப்படுத்துற விதமும் அவர்களோடு அவர் பேசுகிற விஷயமும் எப்பவுமே எனக்கு வியப்பூட்டக்கூடியதா இருக்கு. அப்படி என்னுடைய ஒரு புத்தகத்தினை படித்து அந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் வழியாக தான் அவர் என்னை நோக்கி வந்தார். என்ன உப பாண்டவம்னு மகாபாரதம் பத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை அவருக்கு அவருடைய நண்பர்கள் யாரோ சொல்லி இருக்கிறாங்க. மகாபாரதத்தை பத்தி ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருன்னா என்ன புத்தகம்னு அவர் தேட தொடங்கிதான் எனக்கு அந்த அழைப்பு கிடைத்தது. அப்போ அவர் ஒரு திரைப்படம் பண்றதுக்கான ஆயத்த காலத்துல இருந்தாங்க. அப்ப இயக்குனர் சங்கர் அவர்களிடம் வந்து ஹோஷிமின் அப்படின்னு ஒரு உதவி இயக்குனர் இருந்தார், அவர் திரைப்பட இயக்குனர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த ஹோஷிமின் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் என்ன தொடர்பு கொண்டு சொன்னாரு, இந்த மாதிரி ரஜினி சார் உங்களை பாக்கணும்னு விரும்புறாரு, சங்கர் சார் விரும்புனாங்க, நீங்க பாருங்களேன் அப்படிங்கிற போது நான் இயக்குனர் சங்கர் அவர்கள் வழியாக தான் ரஜினி அவர்களை சந்திச்சேன். ஆனா சந்தித்து பேச ஆரம்பித்த உடனே எனக்கும் அவருக்கு இடையில ஒரு மன நெருக்கம் உருவானது, ஒரு நட்பு உருவானது. ஏதோ ஒரு வகையில நான் நிறைய நாட்கள் பழகிய ஒரு நண்பரை போலதான் என்னுடைய முதல் சந்திப்பிலேயே நான் அவர்கிட்ட உணர்ந்தேன். இது எல்லாருமே சொல்றாங்க, ரஜினி சார் கிட்ட போய் பேசின உடனே பல நாட்கள் பழகின ஒரு அனுபவம் கிடைக்கிறதா சொல்றாங்க. அந்த அனுபவத்துக்கு முக்கியமான காரணம் அவர் வந்து உங்களோட முதல் சந்திப்பிலேயே உங்களை அவர் நடத்துகிற விதமும் உங்கள்கிட்ட காட்டக்கூடிய அக்கறையும் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அவர் அளிக்கக்கூடிய பங்களிப்பும் உங்களுக்கான அந்த உறவை முதல் நாளிலே தொடங்கிடும். அந்த சந்திப்பினோட ஒரு முடிவுல தான் இப்படி ஒரு திரைப்படம் பண்ணலாம், நீங்க அதுல பணியாற்ற முடியுமா, நீங்க இமயமலைக்கு போயிருக்கிறீங்க தானே, உங்களுக்கு ஆன்மீக அனுபவம் இருக்கான்னு கேட்ட போது நான் சொன்னேன் எனக்கு ஆன்மீக அனுபவங்கள் அதிக ஈடுபாடு இல்லை, ஆனா என்னன்னா நான் அந்த பகுதிக்கு போயிருக்கிறேன், அந்த வாழ்க்கையினுடைய சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்பா அந்த படத்துல நம்ம பணியாற்றலாமே, அப்படிதான் பாபாங்கிற திரைப்படத்துக்கு நான் பணியாற்றினேன். இப்ப உங்களை போலவே எழுத்தாளர்களாக இருந்து சினிமாக்கள்ல பிரபலம் அடைந்தவர்கள் அப்படின்னு நீங்க வியந்து பார்க்கக்கூடிய அல்லது உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்ல எழுத்தாளர்களிடமிருந்து சினிமா வந்ததுங்கிறது குறைவு, ரொம்ப குறைவான எழுத்தாளர்கள் தான். அப்படி நான் மதிக்கக்கூடிய பெரிய இயக்குனர் மகேந்திரன் அவர்கள், ஏன்னா அவரே மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர். ஆனால் அவர் திரைப்படம் எடுக்கும்போது புதுமைப்பித்தனுடைய உதிரிப்புகளை எடுக்கிறார், முள்ளும் மலரும் எடுக்கிறார், நண்டு எடுக்கிறார், மெட்டி எடுக்கிறார். திரைக்கதையை எழுத தெரிந்த ஒருவர் இலக்கியத்தை தான் சினிமா பண்ணணும்னு நினைத்து அதை மட்டுமே செய்த ஒரு மகத்தான இயக்குனர் வந்து மகேந்திரன் அவர்கள் தான்.
தமிழ் எழுத்துலகம் நிச்சயமா அவருக்கு எப்பவும் ஒரு இடம் கொடுக்கும். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இன்னும் சிலர் வந்து இசை பாடல்கள் எல்லாம் கூட ஒரே நபர்கள்லாம் எழுதக்கூடியதெல்லாம் இருக்கு. ஆனா ஹாலிவுட்ல இல்ல இன்ன பிற உலக சினிமாக்கள்ல திரைக்கதைக்கும் கதைக்கும் தனித்தனியான ஆட்கள் இருக்கிறாங்க. அது போன்ற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவிற்கு வந்தால் ஆரோக்கியமாக இருக்கும். கட்டாயம் வரணும் அப்படிங்கறது என்னுடைய எண்ணம். ஏன்னா இயக்கம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய, எப்படி இசைங்கிறதுக்கு தனியான இசையமைப்பாளர் இருக்காரோ, எப்படி கேமராமேன் இருக்கிறாரோ, எப்படி எடிட்டர்ஸ் இருக்கிறாங்களோ, அதே போலதான் எழுத்தாளர் ஒரு தனியா இருப்பார். அவர் கதையை எழுதுவார், இணைந்து அவரோட பணியாற்றுவாங்க. சில சமயம் இணை இயக்குநர்களே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து எழுதுவாங்க. இப்ப அகிரா குரோசவாவுக்கு 5 திரைக்கதை ஆசிரியர்கள் இருந்தாங்க. 5 பேரோடையும் குரோசவா எங்க இருக்காரு தவிர அவரே கதை எழுத மாட்டார். எல்லாம் தாண்டி இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு 70கள் 80கள் வரைக்கும் தாரு இந்த 3 கார்டு போட்டுக்கிறதே இல்லை. ஒரு எழுத்தாளர்னு ஒருவர் தான் இருந்தாரு. எல்லா படத்துக்குமே ஏதாவது ஒரு எழுத்தாளர் இருந்தார். இப்ப பழைய படம் பாசம் மலர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எழுத்தாளர் இருந்தார். கோலை மலை அப்படிங்கிறவரை எழுதியிருக்கிறாரு. இதே மாதிரி ஆர்வல் தாஸ் திரைப்படங்களுக்கு எழுதியிருக்கிறாரு. திரைக்கதைக்கு ஆசிரியர்னு ஒருவர் இருந்தார். 70 80களுக்கு அப்புறம் தான் இது முத முதல்ல அந்த இது வந்தது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்ங்கிற அந்த 4 கார்டு போடுற 3 கார்டு போடுற பழக்கம் வந்தது. அப்பதான் எழுத்தாளர்கள் காணாமல் போனாங்க. அப்ப கூட பெரிய இயக்குநர்கள் எப்போதும் ஒரு எழுத்தாளரை அல்லது திரைக்கதை ஆசிரியரை கூட வச்சிருந்தாங்க. இப்ப அனந்த் அவர்கள் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர். அவர் பாலச்சந்திரனுடைய எல்லா திரைப்படத்திலையும் பணியாற்றியிருக்கிறார். பஞ்சர்நாத்தெல்லாம் ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர். அவர் நிறைய முக்கியமான திரைப்படங்கள்ல பணியாற்றியிருக்கிறார். இதே போல செல்வராஜ் வந்து ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியர். அவர் நிறைய திரைப்படங்கள்ல பணியாற்றிருக்காரு. இவர்கள் பணியாற்றிய இயக்குநர்கள் அவர்களை தொடர்ந்து தங்களுடைய எழுத்தாளர்களா கூடவே வச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு இது இல்ல. ஆனால் இப்ப மாறி இருக்கு. இப்ப வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த மாற்றம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நிறைய நேரங்களில் எங்க இயக்குநர்கள் எழுத்தாளர்களோடு சேர்ந்து பயணம் பண்ண விரும்புறாங்க, பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. அவர்களுக்கு விருப்பமான எழுத்தாளர்களை திரைத்துறைக்கு கொண்டு வராங்க. இப்ப நான் வந்திருக்கிறேன், ஜெயமோகன் வந்திருக்கிறாரு, அடுத்தடுத்து பல எழுத்தாளர்கள் திரைத்துறையில நேரடியா பங்களிக்க இருக்கிறாங்க. இது எல்லாம் என்னன்னா இந்த நடந்துட்டு கூடிய மாற்றத்தினுடைய வெளிப்பாடா தான் பாக்குறேன். நிச்சயமாக அடுத்த 10 ஆண்டுல எழுத்தாளர்கள் திரையாசிரியர்கள் தனி ஒரு ஜானர், தனி வகையுமே இருக்கும். நிறைய எழுத்தாளர்கள் பங்களிப்பாங்கிறதா என்னோட எண்ணம். சமீப காலமாக இப்போ பெருமாள் முருகன், புலியூர் முருகேசன், துரை அருணா போன்ற எழுத்தாளர்கள் மேல நிகழ்த்தப்படக்கூடிய இந்த தாக்குதல், வன்முறைகள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் எழுத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப சமகாலத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையா உருவெடுத்திருக்கிறது என்னன்னா, ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு கதையோ எழுதினதுக்காக அந்த எழுத்தாளரே அவர் மீதான வன்முறையை ஏவி விடுறது இருக்கு. அவருடைய வாழ்வியல் உரிமைகளை பறிக்கிறது, அவருடைய வசிப்பிடத்திலிருந்து அவரை துரத்துறது, அவரை போய் நேரடியாக தாக்குறதுன்னு. ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எழுத்தின் மீது தானே பிரச்சனை இருக்கும், அதை எதில் எழுத்தின் வழியா தானே சந்திக்கணும். பதிலுக்கு எழுதலாம், விமர்சிக்கலாம், மேடைகள் போடலாம், அது சார்ந்த விஷயங்களுக்காக. ஒருவேளை அவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தெரிவிக்கலாம். அது எழுதியவனை தண்டிப்பதும் அதை எழுதியவன் மீது அவனுடைய குடும்பத்தின் மீது வன்முறையை செலுத்துவதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அராஜகம் தான் சொல்லுவேன். எழுத்துங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை எழுதுகிற எழுத்தாளருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதை தாண்டி அவனை கட்டுப்படுத்தவும் தன்னுடைய விருப்ப விருப்பங்களுக்கு ஏற்ப யாரோ ஒருவருடைய கைப்பாவையா மாத்துறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. இன்னொன்னு, சகிப்புத்தன்மையே இல்லாம ஏன் போயிட்டு இருக்கு? எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்தது, மதம் சார்ந்தும், புதிய விஷயங்கள் சார்ந்தும், சிந்தனைகள் சார்ந்தும் எழுத்து உருவாகும் போது எப்பவுமே விமர்சனத்தை தான் சந்தித்திருக்கு. அப்ப என்ன, எழுத்து தான் விமர்சிக்கப்பட்டுச்சு. அந்த எழுத்து பிடிக்காம இருந்தா மாற்று எழுத்து உருவாகும், ஒண்ணுக்கு ஒண்ணு கருத்து மோதல்கள் நடக்கும், அதுல இருந்து ஒரு படைப்பு உருவாகும் அல்லது ஒரு விமர்சனம் உருவாகும். இப்ப எழுதியவன் நேரடியாக தாக்கப்படுறான், எழுதியவன் வந்து அவனோட வாழ்விடத்திலிருந்து துரத்தப்படுறான். எல்லாம் தாண்டி எழுத்து அச்சுறுத்தலுக்கான ஒரு விஷயமாக மாறிட்டே இருக்கு. அதன் மீது யார் வேணாலும் எந்த வன்முறையும் ஏவ முடியும் அப்படின்னு. இது ஒரு பெருமாள் முருகனுக்கு நடந்தது, நாளைக்கு எந்த எழுத்தாளருக்கு வேணுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிப்படைவாதத்தினுடைய, மதவாதத்தினுடைய ஒரு அராஜகத்தை எல்லாம் இது வந்து காட்டுது. உலகம் முழுக்க அந்த எழுத்தாளர்களுக்கு இது போல நடக்குது. அவங்க இன்னும் மோசமான நிலையில என்ன பண்றாங்கன்னா, சிறைப்படுத்துறாங்க, எழுத்தை முடக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அராஜகத்தை நோக்கி போற வன்முறை முதல் புள்ளி தான் இதுவா. அப்படி பார்த்தா ஒரு எழுத்தாளனாக நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிக்கிறதோட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக எல்லா எழுத்தாளர்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கறோங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரச்சனை போலவே தமிழ்நாட்டினுடைய மிக பெரிய பிரச்சனைகள், இப்ப மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல அணு உலை பிரச்சனையாக இருக்கட்டும், நம் முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இதுலாம் இப்போ வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் போல, உதாரணத்துக்கு இப்போ கன்னட எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய சிவராம் கிரந்தா இருக்கட்டும், இல்ல தேவனூர் மகாதேவாக இருக்கட்டும், இல்ல மலையாளத்துல சர்க்காரியாவாக இருக்கட்டும், இல்ல அகில இந்திய லெவல்ல பாக்கும்போது அருந்ததி ராயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் களத்துல இறங்கி நேரடியாக போராட்டத்துல இறங்குறாங்க. எழுத்துக்களோடையும் அவங்களுடைய கேட்டலிஸ்டாவும் விளங்குறாங்க, களத்திலையும் இறங்குறாங்க. ஆனா நம்முடைய தமிழ் எழுத்தாளர்களாக, ஜனரஞ்சக எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், திரு ஜெயமோகன் போன்றவர்கள்லாம் களத்துல இறங்குவதாக இல்லையே.
அப்படி சொல்ல முடியாது. இப்ப நீங்களே சொல்லக்கூடிய அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் மட்டும்தானா அந்த மொழியுடைய எழுத்தாளர்கள் இல்லையே? ஒரு கன்னடத்துல 100 எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க 1000 எழுத்தாளர்கள் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் தான் இந்த ஆக்டிவிஸ்டா இருக்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய சோசியல் கமிட்மெண்ட் சொல்லப்படக்கூடிய சமூக பொறுப்புணர்ச்சிக்காக அவங்க அப்படி இருக்கிறாங்க. அவர்கள் பிரதானமாக ஒரு கள செயல்பாட்டாளர்களா தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டிலையும் கூட மிக முக்கியமான பண்பாட்டு பிரச்சனைகளின் போது முதல் குரல் கொடுப்பவங்க எழுத்தாளர் தானே. அடிப்படை வாதத்துக்கும் சரி, மதவாதத்துக்கும் சரி, அணு உலைக்கும் சரி, எல்லாவற்றுக்குமே எழுத்தாளர்கள் குரல் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த தளத்துல குரல் கொடுக்கறாங்க? இந்த சமூகம் எழுத்தாளனுடைய குரலுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. கர்நாடகத்துல UR அனந்தமூர்த்தி போன்ற எழுத்தாளர் அவர் காலமான போது அவருக்கு கர்நாடக அரசு 3 நாள் துக்கம் அனுசரிச்சு 1 நாள் அரசு விடுமுறை வழங்குது. பட் ஜெயகாந்தன் தமிழ்நாட்டில் மறைந்து போனார். அவருக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ஒரு மரியாதை, அரசு மரியாதை கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு உண்டா? கண்டிப்பாக. ஏன்னா கவிதையில எப்படி பாரதியோ அதே போல உரைநடையில வந்து ஜெயகாந்தன் ஒரு மிகப்பெரிய தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு மகத்தான ஆளுமைகள் ஒருத்தர். ஜெயகாந்தன் ஒரு 30-40 ஆண்டு காலம் தமிழ் சிந்தனையை, தமிழ் வாழ்க்கையை தன்னுடைய எழுத்துல காட்டி எல்லா முக்கிய விருதுகளும் பெற்றிருக்கிறார். பத்மபூஷன் உட்பட அத்தனை விருதுகளையும் பெற்றிருக்கிறார். எல்லா அங்கீகாரமும் கிடைச்சிருக்குது. தன் வாழ்நாளிலே கொண்டாடப்பட்ட ஒரு மகத்தான கலைஞன் வந்து ஜெயகாந்தன். ஆனால் அவருடைய மறைவுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த தமிழ் சமூகம் அதை ஒரு செய்தியாக மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒரு ட்விட்டர்லயோ பேஸ்புக்லயோ அல்லது டிவிலயோ பாக்குற செய்திகள்ல ஒரு செய்தி தான் ஜெயகாந்தன் மறைவு அப்படின்னா, அப்படி இல்லையே. ஒரு அரசும் மக்களும் ஒன்று கூடி அவருக்கு ஒரு பெரிய இறுதி அஞ்சலி நடத்திருக்கணுமா இல்லையா? ஒரு தாகூருக்கு ஒரு இறுதி அஞ்சலி நடந்ததை பத்தி நான் படிச்சிருக்கேன். ஒட்டுமொத்த வங்க தேசமே முன்னாடி வந்து நின்று பெருந்திரளாக அந்த மக்கள் ஒன்று கூடி அவருக்கு இறுதி மரியாதை கொடுத்து செஞ்சாங்க அப்படின்னு. அரசு மரியாதை கொடுப்பதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இவ்வளவு 1000 பேர், 1,000,000 பேர் வாழ்கிற தமிழ் சமூகத்துல புத்தகம் படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? நான் எவ்வளவு, ஒரு 7 கோடி பேர் தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு 10,00,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10,00,000 பேர்ல 1,00,000 பேராது ஜெயகாந்தனை கட்டாயம் படிச்சிருப்பாங்க. இந்த 1,00,000 பேர்ல 10,000 பேராது ஜெயகாந்தனுடைய அபிமானத்துக்குரியவர்களாக இருந்திருப்பாங்க, தன்னுடைய தலைமுறையாக படிக்க வச்சிருப்பாங்க. யாருமே வரல. வந்தவர்கள் எல்லாம் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், அவரை நேசித்தவர்கள், அவரோடு எப்போதுமே சேர்ந்து பயணம் பண்ணியவர்கள். அவர்கள் எல்லாம் ஜெயகாந்தனுக்கு எப்போதும் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை தாண்டி இந்த தமிழ் சமூகம் ஜெயகாந்தனை என்ன செஞ்சுன்னா ஒரு செய்தியாக தான் பார்த்தது. ஆனால் நிச்சயமாக என்ன கேட்டா அது வந்து அவருக்கு செலுத்தப்பட்ட ஒரு உரிய மரியாதையும் நினைக்க மாட்டேன். ஒரு எழுத்தாளனாக எழுத்தாளனுக்கான அங்கீகாரத்தையும் கம்பீரத்தையும் உருவாக்கி கொடுத்த ஒரு ஆளுமைக்கே இதுதான் கதி அப்படின்னா, ஒரு சாதாரண எழுத்தாளன் எங்கோ ஒரு கிராமத்துல வசிக்கிறான், அவன் தான் வாழ்நாள் முழுக்க எழுத்தைக்கே நம்பி வாழ்ந்தானா அவனுக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் நம்ம வாசகர்களை ஒரு பக்கம் படிக்கிறது இல்ல அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டும் போது அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப புத்தக கண்காட்சியில அதிக கூட்டங்கள் வருது, நிறைய வாசகர்கள் பெருகிட்டாங்க, நிறைய புத்தகங்கள் விற்பனை ஆகுது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு விளம்பரம் பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் கூட, ஒரு கல்லூரி மாணவனாக, ஒரு ஏழை கல்லூரி மாணவனாக என்னால ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு இல்ல இன்னும் சில எழுத்தாளர்களுடைய நல்ல நாவல்கள் எல்லாம் 1,000 ரூபாய் 1,500 ரூபாய்க்கு எல்லாம் ஒரு புத்தகத்தை வாங்க முடியுமா? புத்தகத்தினுடைய விலை கூட வாசகனை சென்று சேராததற்கு ஒரு காரணமாக இருக்கும். இல்ல உண்மைதான். ஆனா புத்தகத்தினுடைய விலைங்கிறது மட்டும் உயரல. ஒரு காலத்துல 50 பைசாக்கு வித்த இட்லி இன்னைக்கு 25 ரூபாய்க்கு விக்குது. ஒரு 2 ரூபாய் 1 ரூபாய்க்கு வித்த காஃபி இன்னைக்கு 30 ரூபாய்க்கு வந்திருக்குது. எல்லா அடிப்படை விஷயங்களுமே பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. அச்சு கட்டணம், காகித கட்டணம், அச்சுக்கான கூலி எல்லாம் உயரும்போதுதான் புத்தகங்களோட விலையும் உயருது. ஆனால் புத்தகங்களோட விலை அதிகமாக உயர்ந்தரல. இப்ப கூட 200 பக்கம் உள்ள ஒரு ஆங்கில புத்தகத்தை வாங்கினீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய விலை 500 ரூபாய். ஆனால் அதே புத்தகம் தமிழ்ல அச்சடிக்கப்பட்ட அந்த புத்தகம் 200 ரூபாய்தான். மொழிதான் மாறி இருக்கே தவிர ஏன் விலை குறையணும்? 240 பக்கம் உள்ள புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அதே விலைக்கு தானே இருக்கணும்? அப்படி இல்ல. சரி, அப்படியே ஒரு வேளை நம்ம இதை ஏத்துக்கிட்டா கூட விலை குறைவான புத்தகங்கள் இருக்கு, 40 ரூபாய் 50 ரூபாய். அந்த புத்தகங்கள்லாம் லட்சக்கணக்கில் வித்திருக்கணுமே, அப்படிலாம் விக்கலையே. இங்க ஒரு கிரிக்கெட் பாக்குறதுக்காக 2,500 ரூபாய் டிக்கெட் எடுக்க தயாரா இருக்கான். ஒரு திரைப்படம் பாக்குறதுக்காக முதல் நாள்ல 500 ரூபாய் கட்டணம் கொடுக்க தயாரா இருக்கான். குடிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1,000 ரூபாய் செலவழிக்க தயாரா இருக்கான். ஒரு விடுமுறையை கொண்டாடுவதற்கு எவ்வளவு 1,000 வேணாலும் செலவழிக்க தயாரா இருக்கான். ஆனா புத்தகம் மட்டும் ஓசியில கொடுக்கணும்னு விரும்புறான். இன்னைக்கு 1,000 ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்குறதுக்கு ஆள் இருக்கான், 1,000 பக்கம் படிக்கிறதுக்கான ஆள் குறைஞ்சிட்டான். முன்னாடி 1,000 பக்கம் படிக்கிறதுக்கான ஆள் இருந்தான், வாங்குறதுக்கு தான் ஆள் இல்ல. இன்னைக்கு ஏன் குறைஞ்சிட்டான்? ஒரே ஒரு விஷயம், 5 நிமிஷத்துக்கு மேல எதுலையுமே நமக்கு ஈடுபாடு இல்ல. புத்தகமா இருந்தாலும் டிவியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துக்குள்ள என் வேலை முடிஞ்சிடணும் அப்படிங்கிறான். எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணப்பட்டது. அப்புறம் எதையுமே பத்தி ஆளை தெரிந்து கொள்ளணுங்கிற அக்கறையே நமக்கு இல்ல. ஆனா இலக்கியம் திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படையில இருந்து தெரிஞ்சுக்கோ, அதனுடைய ஆதாரங்களை தெரிஞ்சுக்கோ, உண்மையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அது வாசகனை மேம்படுத்த நினைக்குது. நீ இன்னைக்கு ஒரு தளத்துல இருக்க, இன்னொரு தளத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை அழைக்குது, அவனோட பரிவர்த்தனை பண்ணுது, பேசுது, உரையாடுது.
அதெல்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு நீங்க வாயில ஸ்பூன் வச்சு ஊட்டி விட்டுருங்கன்னு சொல்லி ஒருவன் சொல்றான் அப்படின்னா அது அவனோட பலவீனம் தான் சொல்லுவேன். சார், பயணம், எழுத்து, சினிமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பன்முக தன்மையில தமிழ் சமூகத்துக்காக இயங்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பயணம் மென்மேலும் தொடர, சிறப்பாக தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நேயர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.